செலினியத்தை பற்றி சொன்னோம் சொன்னப்போ ஹார்மோனு மற்றதெல்லாம் இது தேவையான அளவுக்கு எல்லா சத்தையும் கிடைக்க வைக்கலன்னா நுரையீரல் பலகீனம் ஏற்படும் மூச்சு திணறல் வரும் சளி இருமல் வரும் இது எது இதில் இருக்குன்னாக்கா எல்லா விதமான கொட்டை வகை தானியங்கள்னு இருக்குது பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி சரி இதுக்குன்னு பணம் ஒதுக்கி நிறையா செலவு பண்ணி தான் வாங்கணுமா அப்படின்னா இல்லை கொண்டக்கடலில் இருக்குது அது எல்லோரும் வாங்கலாம் எல்லாரும் பயன்படுத்தலாம் சுண்டல் பண்ணி சாப்பிட்லாம் சாதாரண குண்டக்கல்ல நமக்கு அதிகாலத்தில் வந்தது சின்னதாக ரொம்ப கருப்பு குண்டைக்கல்லாம இல்லை சிவப்பு குண்டக்கல்லாமங்க ரொம்ப அளவில் சின்னதாக இருக்கும் அதையே பயன்படுத்தலாம் அதில் போதுமான அளவுக்கு செலினியாக இருக்குது அடுத்தது இப்போ நான் சொன்ன முதல்ல உங்களுக்கு இந்த பூசணி விதை சூரியகாந்தி விதை இந்த மாதிரி தோல் உரிக்கப்பட்ட விதைகள் கடையில் கிடைக்கிது பூசையானி விதை வெள்ளரி விதை இது எல்லாத்துலேயுமே செலீனியும் நல்ல அளவில் இருக்குது அதை நாம் வாங்கி ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் நாமளும் சாப்பிட்லாம் இந்த சத்து போதுமான அளவுக்கு கிடைக்கும் எப்படி இருந்தாலும் நம்ம இந்த ஸ்நாக்ஸு அப்படிங்கிறது அதை ஸ்நாக்ஸ்ன்னு வச்சுருக்கணும் என்னமோ ஸ்நாக்ஸ்ன்னு வச்சுட்டாங்க பேர் ஆமாம் ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்றதுலாம் ஸ்நாக்ஸ் இல்லை ஸ்னாக்ஸ் தான் அதாவது எண்ணெயில் வறுக்கப்பட்ட மிச்சர் கரை புந்தியை பக்கடா ஓலை பக்கடா மெது பக்கடாவிலேயே பல வகை இருக்குது மெது பக்கடா வெங்காய பக்கடா இப்படி பல வகை இருக்குது இந்த மாதிரி பொருட்களில் அடுத்தது பச்சியில் வாழைக்காய் பச்சி மிளகாய் பச்சி எங்கள் ஊரில் ஒருத்தர் இப்போ டீ கடை வச்சிருந்தார் அவர் கொஞ்சம் பயன்படுற மாதிரி ஓமவல்லி இலையில் பச்சி போட்டு விற்பார் அது கொஞ்சம் பயனாவது கிடைக்கும் ஓமவல்லியோட ப தன்மையாவது கிடைக்கும் மற்றபடி இத்தனை வகை பொருட்களை நாம் சாப்பிட்றோம் இந்த எண்ணெய்கள் எல்லாமே இப்போது செக்கு வச்சுருக்கிறவங்க கூட சைடில் டின்னு வச்சுருக்காங்க இந்த செக்கு எண்ணெய் அதையும் கலந்து கொடுக்குறாங்க அது மினரல் ஆயில் இந்த மினரல் ஆயிலுங்கிறது ரோடு போடுறப்ப உருவாக்குற தாறு பெட்ரோலு டீசல் மண்ணெண்ணெய் எல்லாம் போக கடைசியாக கிடைக்கிற ஒரு பை ப்ராடக்ட்டு மனமும் நிறமும் அற்ற எண்ணெய் தன்மை உள்ள பொருள் கிடைக்கிது ரசாயனம் இது உலகத்தில் எந்த நாடுமே பயன்படுத்தலை நம்ம நாட்டுக்கு மட்டும் கப்பல் கப்பலாக வருது அதை வாங்கி தான் சூரியகாந்தி எண்ணெய் அடுத்தது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் என்ன எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய்க்கு உள்ள கெமிக்கலை சேர்த்துடுறாங்க வாசம் வர்றதுக்கும் மனம் வர்றதுக்கும் அந்த நிறம் வர்றதுக்கும் அதை கலந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி பொருள்களை தான் நாம் இந்த சமுதாயத்தில் தான் வாழ்கிறோம் அதுக்காக போய் ஒவ்வொருத்தரும் எள் வாங்கி நல்லெண்ணெய் கடலை வாங்கி கடலை எண்ணெயெல்லாம் ஆட்டி எடுத்து செய்ய முடியல அதனால் வாங்கி சாப்பிடும்போது இவ்வளோ பிரச்சனை வருது இதை தவிர்த்துக்கிறதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் டயத்தில் உண்மையான ஸ்நாக்ஸான இந்த மாதிரி தோல் உரிக்கப்பட்ட விதைகளை பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்தது ஒரு நம்ம பாதாம் பருப்புனாக்கா ஒரு கிலோ எழுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்கிது சில சில்லறை கடைகள்லாம் ஆயரூவா கூட இருக்கும் ஆனால் இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எல்லா பொட்டி கடைகள்லேயும் சின்ன கடைகள்லேயும் ஒரு பத்து ரூபா பாக்கெட்டில் ரெண்டு பாதாம் பருப்பு ரெண்டு முந்திரி பருப்பு ரெண்டு காஞ்ச திராட்சை ஒரு பேரிச்சம்பழத்தை போட்டு ஒரு சின்ன சாஷையாக பின் போட்டு வருது அதை பத்து ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்லாம் வேறு ஏதாவது முட்டாய் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதில் லாலிபப்பு வாங்கி சாப்பிட்றதுக்கு பதில் அல்லது இந்த வறுவல்கள் பிங்கோ லேஸு கரெக்டாக வச்சுருக்கான் ஏமாத்துறதே கிடையாது அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு இருக்குது உள்ள அந்த அது வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் அதுக்கு சுவையூட்டி அதோடய உயிர் சத்தை எடுத்துடுறது எல்லாம் பண்ண பிறகு நமக்கு உருளைக்கிழங்கு கிடைக்கிது இந்த உருளைக்கிழங்கு நாம் தோளோடவே சமைச்சு சாப்பிட்டா அதில் இருக்கிற அயன் பொட்டாஷ் துத்தநாக சத்தான ஜிங்கு சத்து இந்த செலினியம் எல்லாமே கிடைக்கும் நாம் அந்த உருளைக்கிழங்கு வாங்கி அப்படி வறுக்கிற மாதிரி இருந்தால் நெய்யை கொஞ்சம் தடவி லேசாக இந்த தோசைக்கல்லே மீன் வறுப்பாங்க அந்த மாதிரி கூட வறுத்து சாப்பிடலாம் அது முழு சத்து நமக்கு கிடைக்கும் உருளைக்கிழங்கோட சத்து முழுமையாக கிடைக்கும் அது மாதிரி இல்லாமல் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுல அதில் ரசாயனங்கள் சுவைக்காக மணத்துக்காக வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக சோடாப்பு இது எல்லாமே சேர்ப்பாங்க இத்தனை கெடுதலையும் அஞ்சு ரூபாயில் நம்ம வாங்கிக்கலாம் அதனால் அதை தவிர்த்து இப்படி செய்கிறது நல்லது இல்லை உருளைக்கெழங்கு நாமளே வீட்டில் சீவி போட்டு உருளைக்கெழங்கோ வாழைக்காயோ அதே சிப்ஸாக போட்டு கொஞ்சம் சுத்தமான எண்ணெய் இப்போ சுத்தமான எண்ணெய்கிறது விலை மலிவாக இருக்கிற பாமாயில் தான் அந்த பாமாயில் பயன்படுத்தலாம் பாமாயில் கெடுதல்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க இந்த மினரல் ஆயிலை விற்கிறதுக்காக பாமாயில் பாம் ஃப்ரூட்லேருந்து வருது கிட்டத்தட்ட அது பேரிச்சை வகையை சேர்ந்த மரம் அந்த மரத்தில் குழகுழையாக காய்க்குது அதை வெட்டி அதுலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க அது விளைவாக குறைவாக இருக்கிறதுனால அதில் ஒன்றும் கலப்படம் அதை விட குறைவாக பண்ணுறதுக்கு ஒன்றும் வழி இல்லைங்கிறதுனால அதை விட்டுட்டாங்க அந்த பாமாயிலேயே பயன்படுத்தி அதில் சிப்ஸை நம்ம வறுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நாமளும் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது இந்த இரும்பு சத்தை உடம்பு உரியணும் இல்லையா அதுக்கு ஒரு உலகவகுப்பு தேவைப்படுது தாமிரம் அந்த தாமிர உப்பு போதுமான அளவுக்கு ஒரு க ரெண்டு கிராம் மூணு கிராம் அளவுக்கு தான் நம்ம உடம்புல இருக்குது அவ்வளோவா இருந்தாலும் அந்த தாமிர சத்து இருந்தால்தான் நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள இரும்பு சத்தை உறிஞ்சி செல்களில் சேர்க்கும் இல்லைன்னா சேர்க்காது தாமிரம் இருக்கணும் ஆமாம் அந்த காப்பர் இருக்கணும் நீங்கள் காப்பர் அளவுக்கு மேலே போயிடுச்சின்னா பாத்திரத்தை பார்த்திங்கன்னா அந்த காப்பர் ஆக்சைடுன்னு காற்றுப்பட்டு தண்ணியும் பட்டு களிபு பிடிக்கும் பச்சையாக அது மாதிரி காப்பர் அதிகமாக போனால் வாந்தி குமட்டல் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அது கம்மியாக போயிடுச்சுன்னா இரும்பு சத்தே உரியாது இரும்பு சத்தை உரியாதுன்னாக்கா ஹீமோகுளோபினால் நமக்கு கிடைக்கக்கூடிய உடல் வளர்ச்சிதை மாற்றம் ரத்தத்துக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது ரத்தத்தை செல்கள் உடம்பு செல்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சத்து பொருள் எதையும் கொண்டு போய் சேர்க்க முடியாது அதனால் இரும்பு சத்து குறைந்தால் என்னென்ன பாதிப்புகள் வருமோ அத்தனையும் இதுலேயும் வரும் நாம் தாமிரத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னாக்கா இப்போ ஐயா தாமிர பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கிறாங்க இதே மாதிரி உடனே கிடச்சிடாது தாமிரத்தோட சத்து கரைஞ்சி வர்றது இல்லை ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அந்த பாத்திரத்தில் தண்ணியை வச்சு மறுபடியும் எடுத்து பயன்படுத்தினாக்கா அந்த தண்ணிக்கு நம்ம தாமிரத்தோட சாரம் கிடைக்கும் அது ரத்தத்தில் கலக்கும் இன்னும் ஒன்று முக்கியமாக சொல்லணும் நமக்கு தெரிஞ்சு ஐயா வந்தப்போ கூட பேசணும் ஜோக்கா மினரலே இல்லாமல் ஒரு தண்ணி வந்து அதுக்கு பேர் மினரல் வாட்டர் எல்லா மினரலையும் உப்பையும் வடிகட்டிட்டா அதுக்கு பேர் மினரல் வாட்டர் அப்படி இல்லை எல்லா தாது உப்பும் தண்ணியில் இருக்குது பூமிக்குள்ளே இருக்குது மண்ணில் இருக்குது அது கலந்து தான் அந்த தண்ணி மேலே வருது நமக்கு நாம் அதை வடிகட்டணுன்னாக்கா சாதாரண வடிகட்டிகள் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோமே தண்ணியை வடிகட்டுறதுக்குன்னே இந்த பாலித்தீன் இதில் போனாலும் மாதிரி பெருசாக போட்டிருக்குறாங்க அந்த மாதிரி இதை வாங்கி வடிகட்டிக்கலாம் அப்படி இல்லை ஃபில்டர் பயன்படுத்தினோம் அப்படின்னாக்கா சிலிக்கன் ஃபில்டர்னுட்டு மணலில் தயார் பண்ண ஃபில்டர் இருக்குது பாத்திரத்தில் வச்சு வடிகட்டுற மாதிரி இப்போ ஆர்வங்கிறதெல்லாம் அது மாதிரி இல்லை அது கெமிக்கல் மூலமாக வடிகட்டிடுது இண்டஸ்ட்ரியல் லெவலில் நம்ம தண்ணி பாட்டில் வாங்குகிறோம் அது பூரா பெரிய அளவில் தான் வடிகட்டிடுறாங்க அப்போது அதில் எந்த உப்புமே இருக்காது அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறப்ப அது இரண்டு மூலக்கூறு ஹைட்ரஜன் ஒரு மூலக்கூறு ஆக்சிஜன் சேர்ந்த ஒரு கலவை தாகத்தை போக்கும் தண்ணீரின் தேவையில்லை தண்ணீரின் தேவையை மட்டும் கொடுக்குமே ஒழிய அதில் உள்ள எந்த தாது உப்புகளின் பலனும் கிடைக்காது அதனால் நாம் போர்லேயோ டேங்கில் வர்றதோ டேங்கில் இருந்தால் போர் தண்ணியை தான் மேலே ஏற்றுறாங்க இந்த மாதிரி தண்ணியை நல்ல திக்கான துணியில் வடிகட்டி பயன்படுத்தலாம் வெப்பப்படுத்தி ஆற விட்டு பயன்படுத்தலாம் இப்போ நிறையா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு வருது குளோரின்னு ஒரு தாது உலோகத்தாது குளோரின் தேவைப்படுது உடம்புக்கு ஏன்னா எல்லா நம்ம பொருட்களும் உணவுப் பொருட்களும் போய் ஏதோ ஒரு குளோரைடாக தான் மாறும் அதனால் அந்த குளோரினும் தேவைப்படுது ஆனால் அது அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் அந்த முனிசிபல் தண்ணி வர்றது ஒரு மாதிரி டேஸ்ட்டு கசப்பாகவோ அதிகமாகவோ வரும் அது மட்டும் இல்லை இந்த குளோரின் அதிகமாக தேங்கும்போது உடலில் உயிரணுக்கள் எண்ணிக்கை குறையுது இப்போ நிறைய கிராமத்தை விட நகரத்தில் உள்ளவங்களுக்கு மகப்பேறு தன்மை குறைவாக இருக்குது அதுக்கு காரணம் இந்த தங்குகிற குளோரின் தான் இதை நாம் உலக அளவில் நீ குளோரின் பயன்படுத்தாதுன்னு சொல்ல முடியாது அமெரிக்காவில் ஓ த்ரீ அப்படின்னு மூணு மூலக்கூறு சேர்ந்த ஓசோன் அப்படிங்கிறது தான் தண்ணியை சுத்திகரிப்பானா டேங்கில் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அது விலை அதிகமானது செலவு அதிகமானதுங்கிறதுனால நம்ம நாட்டில் அதை பயன்படுத்துகிறதில்லை இன்னமும் ப்ளீச்சிங் பவுடர் தான் பயன்படுத்துகிறாங்க ப்ளீச்சிங் பவுடருங்கிறது கால்சியம் குளோரைடு சுண்ணாம்பும் குளோரினும் சேர்ந்தது அந்த குளோரின் லிபரேட்டட் குளோரீனுங்கிறது தண்ணியில் கலந்து தான் நமக்கு வருது அது ஒரு அளவில் இருக்கிற வரைக்கும் நன்மை செய்யும் கூடுதலாக இருக்கிற குளோரின் உள்ளே போணுச்சின்னாக்கா நுரையீரல் நோய்களையும் சுவாச நோய்களையும் இனப்பெருக்க சுரப்புகளில் சிரமங்களையும் ஏற்படுத்தி அந்த தொல்லைகள் நமக்கு வருது அதை தவிர்த்துக்கிறதுக்கு இந்த குளோரினேட்டட் வாட்டரை நல்லா கொதிக்க வைக்கும்போது அந்த குளோரின் ஆவியாக கூடியது அது போயிடும் அதில் சுண்ணாம்பு கொஞ்சம் இருந்துச்சுன்னா கீழே படிஞ்சிடும் அதை நாம் வடிகட்டிவிட்டு மறுபடியும் மண்பானையில் ஊற்றிட்டு பயன்படுத்தினோம்னா இந்த எக்ஸ்ட்ரா குளோரின் அதிகப்படியான எக்ஸஸாக இருந்த குளோரின் வெளியேறி அந்த தண்ணி நமக்கு நல்லதாகவும் சத்துள்ளதாகவும் பயன்படும் அந்த தண்ணியை நம்ம சமைக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ பயன்படுத்துகிறது மூலமாக ஒரு காலத்தில் குடும்ப கட்டுப்பாடுகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட அரசு விளம்பரங்கள்லாம் போய் இப்போ தனியார்கள் மகப்பேறு மக குழந்தை உருவாக்குவதற்கு ஃபெர்டிலைஸ் சென்டர் அப்படின்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே போக வேண்டிய தேவை ஏற்படாது அதனால் டேங்க்லேருந்து இருந்து வர்ற தண்ணியை பயன்படுத்தும் போது ப்ளீச்சிங் பவுடர் போட்டதாக இருந்தாக்கா கொதிக்க வச்சு வடிகட்டி ஆற வச்சு மண்பானையில் ஊற்றிட்டு பயன்படுத்துறது நல்லது மண்பானை பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ஃபில்டர் தான் எப்படின்னா ஒரு புது பானையை வாங்கும்போது நீங்கள் ஜில்லுன்னு இருக்கும் தண்ணி உள்ள வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு பா அதில் உள்ளதெல்லாம் பிரித்து படியும் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா பானை முழுக்க வெள்ளையாக வெளியில் பூத்து போயிருக்கும் அது என்ன தான் கழுவுனாலும் போகாது ஏன்னாக்கா இந்த தண்ணியில் உள்ள அதிகப்படியான சத்துக்களை உறிஞ்சி வெளியில் தள்ளி இருக்குது அப்போ பானையை தான் மாற்றணும் இந்த பானை தண்ணியை நாம் வந்து சிறப்பாக பயன்படுத்தணுன்னாக்கா இப்போ நம்ம பேசினோம் மேங்கனீஸ் அப்படின்ட்டு துளசியில் தேவையான அளவுக்கு மேங்கனீஸ் அது நமக்கு மூளை செல்கள் சோர்வடையாமல் காப்பாற்றுறதுக்கும் மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் ஓட்டத்தை அதிகமாக எடுத்து கொடுக்கறதுக்கும் ஆக்சிஜன் ஏற்றம் அப்படிம்பாங்க அதுக்கும் பயன்படுது இதை கழுவிட்டு சாதாரண தண்ணியில் கழுவிட்டு அந்த பானையில் இங்கே முடித்து போட்டு போட்டிருக்காங்க இதே மாதிரி நாம் வீட்டில் போடலாம் ஒரு நாளைக்கு கருவேப்பிலையை போடலாம் ஒரு நாளைக்கு சின்ன கொத்தமல்லியை போடலாம் ஒரு நாளைக்கு இந்த துளசியை போடலாம் இன்னும் ஒன்று சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் கஞ்சாங்குறை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க காணாங்குவரை வேறு கஞ்சாங்குறைங்கிறது துளசி மாதிரியே இருக்கும் திருநீற்று பச்சிலை துண்ணுத்து பச்சளம்ங்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இலை அமைப்பாக இருக்கும் மல்லிசா விவசாயிகள் வந்து இந்த வண்டு செவப்பாக எல்லாம் வரும் நெல்லுல எல்லாம் அந்து பூச்சி போறும் அது வ வராமல் இருக்கிறதுக்கு பத்தாயத்தில் போடுவாங்க அந்த கஞ்சாங்குமுறையை அந்த இலையையும் நாம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு காலை மா முதல் நாள் மாலையில் போட்டால் மறுநாள் காலையிலேருந்து அந்த இலையை எடுத்துகிட்டோ எடுக்காமலோ குடிக்கலாம் மறுநாள் மாற்றிடணும் இலையை இந்த மாதிரி பயன்படுத்துகிறது மூலமாக மூளை செல்களுக்கு தேவையான ஆக்சிஜன் ஏற்றம் சிறப்பாக கிடைக்கும் மேங்கனீஸ் அப்படிங்கிற உலோக சத்து கிடைக்கும் அப்போ நாம் சுறுசுறுப்பாக எல்லா உறுப்புகளும் செயல்படுறதை உணர முடியும் அப்புறம் இப்போ நிறைய பேருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க தைராய்டு இருக்குது அதில் அந்த தைராக்சின்கிற என்சைம் சுரப்பு குறைவாக இருக்குது இல்லை கூடுதலாக இருக்குது கூடுதலாக இருக்கிறவங்க ரொம்ப மெலிவாக இருக்காங்க குறைவாக இருக்கிறவங்க பார்க்க பாந்தமாக இருக்காங்க ஆக இந்த தைராய்டு பிரச்சனை வருது அப்படிங்கிறாங்க இதுக்கு மூளையில் உள்ள பிட்யூட்டரிங்கிற பட்டாணி அளவு சுரப்பி டிராபிக் ஹார்மோன் அப்படின்ட்டு இதை தூண்டக்கூடிய என்சைமை சுரக்குது அந்த என்சைம் சுரக்கிறதுக்கு கூடுதலாக போயிடுச்சுனாலும் ஹைப்பர் தைராய்டிசம் குறைந்த ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு பேர் வச்சுருக்குறாங்க இது எல்லாத்துக்குமே மாத்திரை மருந்துன்னு கொடுக்கும்போது அந்த தைராக்சின் சோடியம் அப்படிங்கிற பிராண்டு நேம் நிறையா இருக்கலாம் தைராக்சின் சோடியம் அப்படிங்கிற மருந்தை தான் கொடுக்குறாங்க இதை நாம் ஓக்கிக்கிறதுக்கு அயோடின் சத்து தேவைப்படுது இதனால் அரசு என்ன பண்ணுச்சுன்னாக்கா அரிப்பு உள்ளவங்க மட்டும் சொரிஞ்சக்கூடாது எல்லாரும் சொரிஞ்சிக்கனு சொல்கிற மாதிரி இந்த அயோடினை உப்பில் சேர்த்து அயோடைஸ்டு சால்ட்டு தான் பயன்படுத்தணும்னு ஒரு சட்டத்தை போட்டு கிடைக்க வச்சுட்டாங்க இந்த அயோடின் கூட போணுச்சின்னாக்கா ஹைப்பர் தைராய்டிசம் வந்துடும் இப்போ இல்லாதவங்களுக்கும் இந்த அயோடைஸ்டு சால்ட்டை பயன்படுத்தி தைராய்டிஸத்தை வரவழைக்கிறாங்க அது தவறு அதனால் நம்ம அந்த அயோடின் தேவைப்படுறவங்க மட்டும் அயோடைஸ்டு சால்ட்டை பயன்படுத்திக்கிட்டு தேவைப்படாதவர்கள் அயோடின் கலக்காத உப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது சரி இந்த அயோடின் சத்து எதில் இருக்குதுன்னாக்கா நம்ம வல்லார கீரைன்னு கேள்விப்பட்டிருப்போம் அது எல்லா நாளும் நம்ம பயன்படுத்த முடியலன்னாலும் அதை வாங்கி அந்த வல்லாரையில் அந்த இலையும் காம்பும் சேர்ற இடத்துல ஒரு வெள்ளை புள்ளி பின்பக்கம் இருக்கிறத பார்க்கலாம் அது அயோடைஸ்ட் அயோடின் சால்ட் உள்ளது இதை எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் ஏன்னா அதில் வந்து இருக்கிற சத்துக்கள் உலக சத்துக்கள் நம்ம மூளை செல்களையும் பலப்படுத்தக்கூடியதாக அதுக்கு ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கவும் அயோடின் கிடைக்கவும் பயன்படுது அதனால் அந்த வல்லாரையை தேங்காய் சேர்த்து புளி இல்லாமல் துவையலாக அரைச்சி சாப்பிட்லாம் கூட்டு வச்சு சாப்பிட்லாம் லேசான கசப்பு சுவை உள்ளது இப்போ அது பயிர் பண்ணியே விற்கிறாங்க கீரை வைக்கிறவங்கள கொண்டு வந்து விற்கிறாங்க முதல்ல எல்லாம் நாங்கள் தேடுவோம் எங்கே இருக்கோ அங்கே ஆளை விட்டு கொண்டுட்டு வந்து பயன்படுத்துவோம் இப்போ அது விற்கிறாங்க உற்பத்தி பண்ணியே விற்கிறாங்க விவசாயம் பண்ணி அந்த வல்லாரையை வ பயன்படுத்துகிறதன் மூலமாக இந்த அயோடின் தேவைப்படுறவர்கள் தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க அதை பயன்படுத்திக்கலாம் நினைவாற்றல் குறைவு அப்படிங்கிறது மூளைக்கு ஆக்சிஜன் குறைவாக கிடைக்கிறது தான் அந்த ஆக்சிஜன் ஏற்றத்தை உண்டு பண்ணுறதுக்கு இந்த வல்லாரையை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி கடல் பாசின்னு ஒன்று விற்கிறாங்க அந்த கடல் பாசியில் இஸ்லாமியர்கள் ரம்ஜானில் மட்டும் அல்வா செய்வாங்க கடல் பாசி அல்வான்னு ஆமாம் கடல் பாசி அல்வான்னு செய்வாங்க அந்த கடல் பாசியை நாம் வாங்கி பயன்படுத்திக்கிறதன் மூலமாக கஞ்சியாவோ பாயசமாவோ தூளாவோ பயன்படுத்துகிறதன் மூலமாக நமக்கு தேவையான அளவுக்கு சார் இந்த சத்து கிடைக்கும் அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு கடல் வாழ் உணவுகள் அதுலேருந்து கிடைக்கிற இறால் நண்டு மீன் எல்லாத்துலேயுமே அது கிடைச்சிரும் இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தங்கத்துக்கு நிகராக விரைவாக பறந்த தக்காளி அந்த தக்காளியில் போதுமான அளவுக்கு அயோடின் இருக்குது அதனால் நாம் வந்து அயோடைஸ்டு சால்ட்டுங்கிறத விட தக்காளியை பயன்படுத்தினாலே அந்த அயோடீன் நமக்கு கிடைக்கும் தைராய்டு தை சுரப்பு சிறப்பாக செயல்படும் நமக்கு அந்த ஹார்மோனும் தேவையான அளவுக்கு சுரக்கும் அடுத்தது குரோமியம்னு ஒரு உப்பு இருக்குது இந்த குரோமியம்ங்கிற நம்ம எப்படி கேள்விப்பட்டிருப்போம்னாக்கா வீடுகளில் அந்த அலங்கார கைப்பிடிகள் வைக்கிறதுக்கு மாடிப்படியில் வைக்கிறதுக்கு அது அடுத்தது சைக்கிளில் பைக்கில் நிக்கல் பிளேட்டிங் கொடுக்கறதுக்கு குரோமியம் பிளேட்டிங் பாங்க அதுக்கே அந்த குரோமியம் பயன்படுது அந்த உலோகம் பயன்படுது இந்த உலோக உப்புன்னு வரும்போது நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட்டு கடைசியாக குளுக்கோஸாக மாறுது இந்த குளுக்கோஸை செல்களில் எரித்து சக்தியை கொடுக்கறதுக்கு இந்த குரோமியம் பயன்படுது இந்த குரோமியம் குறையும் போது அந்த குளுக்கோஸ் செரிமானம் குறையுது குளுக்கோஸ் செரிமானம் குறைஞ்சிருச்சுனாக்கா அது எரிஞ்சு சக்தியை கொடுக்கலன்னா ரத்தோட்டத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும் அதை நம்ம சர்க்கரை வியாதி சர்க்கரை வியாதிங்கிறோம் அதை தவிர்த்துக்கிறதுக்கு குரோமியம் அதிகம் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் இது தடுக்கப்படலை அப்படின்னாக்கா உடம்பு எடை கூடிக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து இதை போய் லேபில் டெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை உடம்புல கொழுப்பு கூடிக்கிட்டே இருக்குது எடை கூடிக்கிட்டே இருக்குன்னா குரோமியம் சத்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது குளுக்கோஸு செறிக்கப்படலை செரிக்கப்பட்டு கிளைக்கோஜனாக அதிகப்படியான குளுக்கோஸு கல்லீரலில் சேர்க்கப்படலை ரத்தோட்டத்துலேயே சொல்லுதுன்னு அர்த்தம் ஆக கொழுப்பு சத்து கூடுறது எடை கூடுறது இது உள்ளவங்க புரிஞ்சிக்கலாம் சக்கை வியாதியும் இருக்கிறவங்களுக்கு குரோமியம் குறைவாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம முதல்ல சொன்னோம் இந்த மஞ்சள் சோளம் அதில் வந்து ஸ்வீட்கார்ன் அல்லது வந்து பேபி கார்ன் இல்லை அது அது வர்றதுக்கு முன்னாடி உள்ள சக்க ஸ்வீட் கார்ன் அல்லது சாதாரண மஞ்சள் சோளம் இதில் நிறையா இருக்குது சர்க்கரை கிழங்குல இருக்குது அவரக்காய் பீன்ஸு அந்த பச்சை பட்டாணி வெள்ளை மொச்சை ராஜ்யமானு சிவப்பாக ஒரு மொச்சை வருது அது இந்த மாதிரி உள்ள எல்லா பொருட்கள்லேயுமே வந்து இந்த பயறு வகைகள் முளைகட்டிய பயறு இதில் எல்லாம் குரோமியாக இருக்குது இதை நாம் வந்து சுண்டலாக பயன்படுத்தி சாப்பிட்லாம் முளைகட்டி பச்சையாவே மிளகுத்தூள் தேங்காய் தூள் ஜீரகத்தூள் சேர்த்து சாப்பிட்லாம் அப்போ நமக்கு அந்த குரோமியம் தேவையான அளவுக்கு கிடச்சிரும் குரோமியம் தேவையான அளவுக்கு கிடச்சிதுன்னா சர்க்கரை நோயை தவிர்த்துக்கிறதுக்கும் உடம்பில் ட்ரை கிளிசரைடு அப்படின்ட்டு கொழுப்பு சத்து சேர்றது கொழுப்பு வருது இதை குறைக்கிறதுக்கும் அது உதவுது அடுத்தது போரானை பற்றி முதல்லையே சொன்னோம் மூளை செல்களை பலப்படுத்துறதுக்கும் மூளை செல்களில் எலக்ட்ரான் ரன்னிங் அதாவது மின் ஓட்டம் இதயத்துக்கும் மூளைக்கும் மின் ஓட்டம் தேவைப்படுது அதன் மூலமாக தான் அது ஏங்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அதுக்கு போரான்கிற ஒரு உலோக உப்பு தேவைப்படுது அந்த உலோக உப்பு கிடைக்கக்கூடிய பொருள்கள் எல்லா காய்கறிகளிலையும் இருக்குது பீன்ஸில் இருக்குது உருளைக்கிழங்கு இருக்குது உருளைக்கிழங்கில் தோலை உரிச்சிடக்கூடாது உருளைக்கிழங்கை கழுவுணும் ஆனால் உருளைக்கிழங்கில் தோலை உரிச்சிடக்கூடாது ஏன்னால் அந்த தோல் ஓரத்தில் கிழங்கு பக்கத்தில் தான் அது அதிகமாக படிஞ்சிருக்கு போரான் அதனால் அதை கழுவிட்டு தோலோடையே சமைச்சு சாப்பிடலாம் பச்சையாக சாப்பிட்றதுன்னா ஐயெல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி கொஞ்சம் எலுமிச்சை சாறு ஒரு நாலஞ்சு சொட்டு ஊற்றிட்டு மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சேர்த்து பச்சை பசும் பொரியல் அப்படின்னு இங்கே இயற்கை உணவில் கொடுப்பாங்க அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் அப்போ அந்த போரான்கிற உலக உப்பு கிடைக்கும் காப்பரை பற்றி முதல்ல சொன்னோம் நம்ம இது அதிகமாக போணுச்சின்னா தான் பாசி மாதிரி பாத்திரத்தில் பிடிக்கிற மாதிரி நமக்கு வாந்தியும் மட்டும் ஏற்படும் தேவையான அளவில் இருக்கிறப்ப அந்த பிரச்சனை வராது இது ஐயா கேட்டாங்க பழுப்பரிசின்னு அது இது சிவப்பரிசியில் இருக்குது மாப்பிள்ளை சம்பா அப்படிங்கிற அரிசியில் இருக்குது வேறு சிவப்பரிசிகள்லேயும் அதிகமாக இருக்குது கொண்டக்கடல்லாம் அதிகமாக இருக்குது அந்த சத்து மேங்கனீஸ் வந்து ஒவ்வொரு குளுக்கோஸ் மூளைக்கூறியும் இணைக்கக்கூடியதாக இருக்குது நம்ம உடம்புல செயின் ஆக்ஷன்ஸ்ன்னு நடந்துக்கிட்டு இருக்குது தொடர் சங்கிலி தொடர் நிகழ்ச்சிகள் அதுக்கு இந்த மேங்கனீஸ் அப்படிங்கிற உலகத்தோட உப்பு பயன்படுது இந்த மேங்கனீஸ் எங்கே இருக்குது என்ன எது தேடி கழி கண்டுபிடிச்சலாம் இது பண்ண முடியாது அதோட ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு இப்போ நம்ம எப்படி இந்த பூமியை மாசுபடுத்துகிறோம் வானத்தில் கோள்களை விட்டு மா மாசுபடுத்தி வச்சுருக்கோமோ எக்கச்சக்கமாக குப்பைகள் இருக்குதுங்கிறாங்க வானத்தில் அந்த மாதிரி நம்ம உடம்புல சாப்பிட்ற உணவுகளில் கிடைக்கிற சக்தி போக மீதிய கழிவுகள் வெளியேற்றப்படலன்னா இயற்கை இதில் ஒரு சித்தாந்தமே உண்டு கழிவுகளின் தேவ தேக்கம் நோய்களின் ஆக்கம் அப்படின்னுட்டு அந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறது கழிவுகளின் தேக்கம்தான் இந்த சத்தெல்லாம் கொடுத்துட்டு ரத்தோட்டத்தில் கலந்து வெளியேறாத கழிவுகள் ரத்தத்தில் மிதந்துக்கிட்டே இருக்குது அது நமக்கு தேவையான உறிஞ்சப்பட்டாலும் ஆக்சிஜனு அதாவது இரும்பு தாமிரம் உதவி பண்ணி அது எடுக்கப்பட்டாலும் எடுக்கப்பட்ட ஆக்சிஜன் எல்லா செல்களுக்கும் போய் கிடைக்க முடியாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வெளியேற்ற இந்த மேங்கனீஸ் பயன்படுது இந்த மேங்கனீஸ் உப்பு பயன்படுது இந்த மேங்கனீஸ் உப்பு சிவப்பரிசியில் இருக்குது கிராம்பு லவங்கப்பட்டை ஏலக்காய் இந்த வாசனை திரவியங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது இதை நாம் வந்து எப்போதாவது ரேராக பயன்படுத்துகிறோம் இதை அப்பப்போ பயன்படுத்திக்கிறது நல்லது கிராம்பை நம்ம பயன்படுத்திக்கிறப்போ மேங்கனீஸும் கிடைக்கும் வாயில் பூச்சி பல் பல் அது மாதிரி உணவு கழிவுகள் தேங்கி அதனால் வர்ற பிரச்சனைகளையும் நீக்கிறதுக்கு உதவும் கிராம்புன்னாக்கா வாயில் அடக்கிலாம் கொஞ்சம் நேரம் அந்த நீரை குடிச்சிட்டு ஏலக்காயாக இருந்தாலும் அதே மாதிரி ஜாதிக்காய் மாசிக்காய் லவங்கப்பட்டை லவங்கப்பத்திரி பத்திரி அந்த பூ இலை சாரி பிரிஞ்சி இலைங்கிறாங்க இல்லையா அது இதில் எதுவாக இருந்தாலும் நாம் கொதிக்க வச்சு நசுக்கி கொதிக்க வச்சு தண்ணியாக குடிக்கலாம் இல்லை வாயிலியாக அடைக்கலாம் அதன் மூலமாக மேங்கனீஸ் சால்ட்டு போதுமான அளவுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கிறதுனால நாம் மூளை செல்கள் சுறுசுறுப்பாக இருக்கும் குளுக்கோஸ் இணைப்பு கிடைக்கும் திசு நார்கள் வந்து கழிவுகள் சேராது அதில் வலி சிரமங்கள் எதுவும் ஏற்படாது தடுத்துக்கலாம் செலினியத்தை பற்றி சொன்னோம் செலினியம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது செல்கள் வந்து அழியும் அழிஞ்சது வெளியில் வர்றதுக்காக உடம்புல அங்கங்கே கட்டி கொப்பளம் அந்த மாதிரி வரும் அந்த செல்கள் அழிவை வெளியேற்றுறதுக்காக அந்த செல்கள் அழிவை தடுக்கிற சக்தியும் அந்த செலினியத்துக்கு உண்டு மன அழுத்தத்தை போக்கக்கூடியதாக இருக்குது இந்த செலினியம் எல்லா வகை பயிரிலையும் கிடைக்கிது கீரை வகைகளில் கிடைக்குது இதை நாம் பயன்படுத்திக்கிறது மூலமாக அது தேவையான அளவு கிடைக்கும் உடம்பில் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள்கள்லேருந்து முந்நூறுக்கும் மேற்பட்ட என்சைம்கள் ஹார்மோன்கள் உடலே உற்பத்தி பண்ணுது அது எல்லாம் சீராக இயங்கிறதுக்கும் உயிர் செல்கள் அதிகமாக டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஆண் இனவிருக்க சுரப்பு கிடைக்கிறதுக்கும் செல்கள் உருவாகிறதுக்கும் துத்தனாகங்கிற சிங்க்கு உப்பு தேவைப்படுது அந்த துத்தனாக சிங்கு உப்பு கிடைக்கிறது சோளத்தில் கிடைக்குது சின்ன கொண்டகடலையில் கிடைக்குது புரோட்டீனை செரிக்க வைக்கிறதுக்கும் இது தேவைப்படுது இது புரோட்டீனுங்கிறது நம்ம சாப்பிட்ற பயிர் வகைகளில் உள்ளது அதில் துத்தனாகமும் இருக்குது அதுவே செரிக்க வைக்கும் அதனால் ஆண் மலடை தவிர்க்கும் செல்கள் உற்பத்தியே பெருக்கும் இதை நாம் மஞ்சள் சோளம் கொண்டக்கடலை பட்டாணி போன்ற பயிர் வகைகள் கொட்டை வகைகள்னு சொல்லப்படுற பாதாம் முந்திரி இதையெல்லாம் சாப்பிடுவதன் மூலமாக இந்த நிறைவு செய்துக்கலாம் இந்த தேவை நிறைவடையும் அடுத்தது உன் மண்டையில் களிமண்ணாக இருக்குதுன்னு கேட்பாங்க அப்படின்னாக்கா அதுவும் தேவைப்படுது ஒரு காலத்தில் உணவு இல்லாதப்ப மக்கள் ஒரு களிமண்ணை அப்படி உருட்டி முடுங்கிட்டு ஒரு மூணு மணி நேரம் படுத்துட்டா இவங்களுக்கு தேவையான எல்லா சக்தியும் கிடைக்கும் இப்போ இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் சொன்னால் ஈஸியாக புரியும் இப்போ வயித்த வலிக்குது அல்சரு புண்ணுன்னு போனீங்கன்னா டைஜின் ஜெல் அல்லது மீக்கன் ஜெல் அந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுப்பாங்க அதில் உள்ள அலுமினியம் ஹைட்ராக்சைடுங்கிறது களிமண்ணோட ரசாயன பெயர் களிமண்ணை ப்ளீச் பண்ணி இனிப்பு மற்ற எல்லா பொருளும் சேர்த்து தான் அந்த ஆன்டாசிட் அப்படிங்கிற அமிலத்தன்மையை குறைத்து வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடிய பொருளை தயார் பண்ணுறாங்க இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு மூளையில் இருக்கான்னு கேட்குறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டாக்கா இந்த சக்தி ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னாக்கா நினைவாற்றல் குறைவை ஏற்படுத்தும் இந்த சக்தி இல்லைன்னா நினைவாற்றலே இருக்காது அதோட இந்த வயிற்றுப்புண்ணு உருவாகும் அதை தடுக்கிறதுக்கு அலுமினியம் ஹைட்ராக்சைடுங்கிற சத்து தேவைப்படுது இது நாம் குடிக்கிற தண்ணியிலையே இருக்குது அதை தனியாக ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அதுக்கு இன்னும் களிமண்ணை உருட்டி யாரும் சாப்பிட வேண்டியதில்லை அடுத்தது சிலிக்கன் சிலிக்கனின் சில்லு புரட்சிம்பாங்க சிலிக்கன் இருந்தால் தான் கம்ப்யூட்டரு ஒர்க் பண்ணோம் எல்லா சிப்ஸும் சிலிக்கனில் தான் தயார் பண்ணுறாங்க நம்ம உடலை பொறுத்த வரைக்கும் அது சிலிக்கன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது மணலோட ரசாயன பெயர் இந்த மணல் சத்து நாம் சாதாரண தண்ணியிலையே இருக்குது குடிக்கலாம் அதை நம்ம வந்து மினரல் வாட்டராக வடிகட்டிடாமல் குடித்தாக்கா அந்த சத்து கிடைக்கும் இது என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு செல் திசுகள் இணைப்பு நரம்புகள் கடத்துது உணர்வுகளை நரம்புகள் தொடர்பாக இல்லை நம்மகிட்ட ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒரு சின்ன கேப் இருக்குது இதில் அந்த தான் பாயும் பாய்ஞ்சு அடுத்ததாக அடுத்ததுக்கு போய் அந்த மாதிரி கிடைக்கும் அதனால் இந்த சிலிக்கன் அப்படிங்கிறது நம்ம உடம்பில் ஒரு கிராம் தான் இருக்குது ஒட்டுமொத்த உடல் எடையிலையும் அது இல்லைன்னாக்கா இந்த தூண்டல்கள் கிடைக்காது இந்த மின் ஓட்டம் கிடைக்காது அதன் மூலமாக இத இதயத்தின் இயக்கத்திலையும் உடல் உறுப்புகளின் இயக்கத்துலேயும் தடை ஏற்படும் அதன் மூலம் வாய்ப்பு பிடிப்பு வழி எரிச்சல் மத மதப்பு இந்த தன்மையெல்லாம் ஏற்படும் இதை போக்கிக்கிறதுக்கு நாம் தண்ணியை வடிகட்டாமல் குடித்தா இந்த சத்து கிடைக்கும் மெக்னீசியம் அப்படிங்கிற ஒரு மெட்டல் சால்ட் இருக்குது இந்த மெக்னீசியம் அப்படிங்கிறதும் கால்சியம் கால்சியத்தை பற்றி நிறையா பேசலாம் ரெண்டு நிமிஷத்தில் பேசுகிறோம் கால்சியம் இந்த ரெண்டும் சேர்ந்தே செயல்படக்கூடியது இந்த ரெண்டு சத்தம் இருந்தால் தான் நம்ம உடல் எலும்புகள் நரம்புகள் வலுவாக இருக்கும் நரம்புகளில் பிடிப்புகள் ஏற்படாது எலும்புகளில் ஒரு சத்தம் கேட்க மொழுக்க மொழுக்குன்னு அந்த சத்தம் ஏற்படாது அதுக்கு எல்லா வகையான சிறுதானியங்கள்லேயும் கேழ்வரகுலையும் இந்த மெக்னீசியம் கால்சியம் இருக்குது மெக்னீசியம் சர்க்கரை வள்ளிக்கிழங்குலையும் இருக்குது இந்த கிழங்குகள் இந்த தானியங்கள் கீரை வகைகளை சேர்த்துக்கிறது மூலமாக அந்த சத்து நமக்கு கிடைக்கும் நாம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வகையான உப்புகளை பார்த்து பார்த்துட்டோம் இதில் கால்சியம் தவிர பாக்கி எல்லாமே உலக உப்புகள் கால்சியம் கார்பனேட்டுங்கிறது வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு அல்லது அது ஒரு காரப்பொருள் சாரப்பொருள் அவ்வளோதான ஒழிய உலக உப்பு இல்லை ஆனால் அதுவும் நமக்கு தேவைப்படுது இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு நாம் எதை எதை இருக்குதுன்னு தெரிஞ்சு இதை தான் சாப்பிட்றதா அப்படிங்கிறது இல்லை நம்ம உணவுகளில் பெரும்பாலும் ஒதுக்கி வச்சுருக்கிற சுண்டல் வகைகள் பயறு வகைகள் பழங்கள் கீரைகள் எல்லாத்தையுமே மாற்றா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயன்படுத்தினோம்னாலே இந்த எல்லா சத்தும் கிடைக்கும் இந்த உலகவகுப்புகளின் பயன் நம்ம உடல்நலத்தை காக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு எல்லோருக்கும் நன்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க சுண்டக்காய் சார் தான் சரி நல்லது ஆமாம் சுண்டைக்காயிலையும் நிறையா இருக்குது இரும்புச்சத்து இதெல்லாம் சொல்லி கீரைகளை விட உண்மைதான் சுண்டைக்காயில் இரும்புச்சத்து நிறையா இருக்குது அதோடு வந்து வைரஸ் எதிர்பாற்றல் நிறையா இருக்குது அதனால் புற்றுநோய் வராமல் தடுத்துக்கிறதுக்கும் வந்தவர்களும் இன்னும் இந்த பிள்ளைகள் இனிப்பு சாப்பிட்றது இல்லை பெரியவங்களே இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு கீரி பூச்சின்னு வரும் அதை முழுமையாக ஒழிக்கிறதுக்கும் கீரி பூச்சி இருக்கிறதுனால உடம்புல சின்ன சின்ன அரிப்பு தடிப்பு வரும் அதை ஒழிக்கிறதுக்கும் சுண்டைக்காயை நிறையா சாப்பிட்லாம் கூட்ட பண்ணி சாப்பிட்லாம் சாம்பாராக சாப்பிட்லாம் அதுவும் இல்லைன்னா உப்பு போடாத சுண்டை வத்தல் இருக்குது உப்பு போட்டதுன்னு இருக்குது உப்பு போட்டது வேண்டாம் உப்பு போடாத சுண்டை வத்தலை சுத்தமான ஏதாவது ஒரு எண்ணெயில் வறுத்து ஒரு பாட்டிலில் போட்டுக்கிட்டு தினமே சாப்பாட்டில் கால மதிய சாப்பாட்டில் கூட ஒரு அஞ்சு அஞ்சு பத்து விதைய அப்படியே காய நொறுக்கி போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி இல்லை பருப்பு போட்டு சோத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றதன் மூலமாக அந்த கசப்பு சத்து நம்ம நரம்புகளை பலப்படுத்தும் உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கும் இரும்பு சத்தும் ஐயா சொன்ன மாதிரி கிடைக்கும்